ரெசார்ட் வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். நம்ம யுவராஜ் சாரோட 50th பர்த்டே செலிப்ரேஷன் போயிட்டே இருக்கு. பார்ட் டூ பார்த்துருப்பீங்க. இப்போ பார்ட் த்ரீ வெஜிடேரியன் பார்க்க போறீங்க. வெஜிடேரியன்ல என்ன மெனு நீங்க பார்க்க போறீங்க? நம்ம நான்வெஜ்ல தான் கலக்கும்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன்ல அதை விட பயங்கரமான ஸ்பெஷல் இருக்கு. நான்வெஜ்ல தான் ஸ்பெஷல் காட்டணும்னு இல்லைங்க, வெஜ்லேயும் பயங்கர தரமான ஸ்பெஷல் இருக்கு. நீங்களே பாருங்க, நான்வெஜ்க்கு ஈக்குவலா கொடுக்குறாங்க வெஜ்ல. நீங்களே பாருங்க. திரு ப்ரோ சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. திரு ப்ரோ பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் மெனு ட்ரை பண்ணுறாரு. தேர்ட் வரியில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து செம்மையாக இருக்குன்னு சொல்கிறாரு. நிறைய கருவேப்பிலெல்லாம் போட்டு அதில் மேலே வந்து அந்த சாட் பேப்பர்ஸ் எல்லாம் போட்டு நான்வெஜ்ஜில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருந்ததோ அதே மாதிரி வெஜிடேரியனில் தரமாக கொடுத்துருக்காங்க. சீஸ் நெக்கட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த என்ன ஐட்டம் சாப்பிட்றாரு பார்த்தீங்களா, நானும் பன்னீர் பட்டர் மசாலாங்க. பாருங்க பன்னீர் பாருங்க எப்படி குக் ஆயிருக்குன்னு, அவ்வளோ சாஃப்டியா இருக்குன்னு பாருங்க. ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்றாரு, வேற லெவல்ல இருக்குன்னு சொல்றாரு திரு ப்ரோ. செம்மையா என்ஜாய் பண்றாரு சாப்பிட்டு. அடுத்த நைட்டுன்னு பாத்தீங்கன்னா கருப்புல சாதம். கருப்புல சாதம் எப்படி இருக்கு பாத்தீங்களா, கிரீனிஷா அவ்வளோ அழகா. ஆஹா, பார்க்கவே செம்ம டெம்டிங்கா இருக்கு, உதிரி உதிரியா இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கு. நமக்கு எறா வந்து மஞ்சூரியன் வச்சுருந்தாங்க இல்லையா, சரி வெஜிடேரியனுக்கு ஏன் இந்த இது பண்ணோம்னு சொல்லிட்டு வெஜ் ஏரா ப்ரான் வச்சுருக்காங்க. வெஜ்ஜில் ப்ரான் ஃப்ரை வச்சுருக்காங்க. ஆஹா, அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ரொம்ப டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றாரு நம்ம திரு ப்ரோ. அடுத்த ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக வந்து வெஜ் பிரியாணி வச்சுருக்காங்க. வெஜிடபிள் பிரியாணி, நம்ம மட்டன் பிரியாணிக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா சரி சமமான டேஸ்ட்டுங்க. ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா இது ஓகேவா அது ஓகேவா, இது பெட்டர் அது பெட்டரெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு செம்ம டேஸ்ட்டு. ரைத்தாவோட வெஜ் பிரியாணியை வச்சு சாப்பிட்றாரு நம்ம திரு ப்ரோ. செம்ம கலகலாக இருக்கு டேஸ்ட்டுன்னு சொல்லி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு சாப்பிட்றாருங்க நம்ம திரு ப்ரோ, ஏன்னா அவ்வளோ டேஸ்டாக இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முந்திரி புகடா. முந்திரி புகடா அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு, சவுண்டு இங்கே கேட்குதுங்க, செமையா இருக்கு. முந்திரி போகடா எல்லாமே லைவா பாத்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க. வெஜ் பிரியாணி சாப்பிட்றாரு, வைக்க மனசு இல்லைங்க, ஒரு அவ்வளோ டேஸ்டா இருக்கு. அடுத்த என்ன ஐட்டம் பாத்தீங்கன்னா மலாய் கோஃப்தா வாங்க, ஏதோ டிஃப்ரெண்டா ட்ரை பண்றாங்க. வா செமையா இருக்கு. அவர் சாப்பிட்றாரு பாத்தீங்கன்னா வாயில போட்டதே தெரியாம வாயின்னு இறங்கிடுச்சாங்க காலியா. அவ்வளோ டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டாரு நம்ம திருப்புறோம். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு இந்த மெனுவை பார்த்தீங்களா. பொட்டேட்டோ சிப்ஸ் பார்த்தீங்கன்னா பிஸ்மில்லா பாத் இருக்கு, பிஸ்மில்லா பாத்தோட டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு பொட்டேட்டோ சிப்ஸோட நம்ம திருப்புறோம். ஆஹா, அவ்வளோ சுட சுட இருக்கு நம்மளோட பிஸ்மில்லா பாத் பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கு. அடுத்து பார்த்தீங்களா வழக்கம் மீன் வறுவலுங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தந்தூரி லெக் வச்சுருந்தாங்க. நீங்கள் வெஜிடேரியன் நீங்கள் எதுக்குமே சலிச்சவங்க இல்லைங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்காக பார்த்தீங்கன்னா வாழைக்காய் மீன் வறுவல் இருக்கு. எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க, கொதிக்க கொதிக்க பாருங்க, கொதிக்க கொதிக்க பாருங்க. வாழைக்காய் மீன் வறுவல் சாப்பிட்றாரு, அவ்வளோ சாஃப்டா, ஐயோ எம்மியா இருக்கு. அவரு டொமேட்டோ கெச்சப்போட சாப்பிட்றாரு. ஆஹா, வேற லெவல் டேஸ்ட்டுங்க. எல்லா மெனுவும் திருப்போ நல்லா ரசிச்சு ருசிச்சு எம்மியா சாப்பிட்டு எது மிச்சம் விடுதுன்னே தெரியாத அளவுக்கு சாப்பிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்றாரு. திரும்பி எங்க போறாரு நீங்க நினைக்கலாம், அவரு எங்க போறாருன்னா திருப்புறோ வராரு. ஆஹா, என்ன ஐட்டம் பாருங்க, ரச மோர் மிளகாய் எடுத்து வச்சிட்டாரு. ரச சாதத்துக்கு ஒரு பொரியல் வச்சிருக்காங்க, வேர்க்கடலை முந்திரி தேங்காயெல்லாம் போட்டு ஒரு பொரியலுங்க. அந்த பொரியலுக்கும் அந்த ரச சாதத்துக்கும் எவ்வளோ டேஸ்டா இருக்கு நீங்களே பாருங்க. நீங்கள் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நாங்கள் இது சாப்பிட்டோம் அது எப்படி இருந்தது தெரியுமா, வேற லெவலில் இருந்தது. அந்த பொரியலில் பாருங்கள் முந்திரி, ஒரு ஒரு வாய்க்கும் முந்திரியும் அந்த வேர்க்கடலையும் அந்த தேங்காயும் அந்த தாளிச்சது ரொம்ப 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 ஒரு கேரளா டைப்பில் ஒரு பொரியலுங்க, ரொம்ப டேஸ்டாக இருந்தது. திருப்புறம் ரசித்து சாப்பிட்றாருங்க. பொரியலே பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி பொரியல் வச்சா செம்மையாக சாப்பிடுவாங்கங்க.
அடுத்த நைட்டுன்னு பாத்தீங்கன்னா மோர் மிளகாய் எடுத்துட்டாரு, ஏதோ கத்தி எடுத்து காட்டுற மாதிரி காட்டுறாரு நம்ம திருப்புறம். காட்ரேஜ்ல பாத்தீங்கன்னா கிரேப்ஸ் இருக்கு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல, அது பாருங்க எப்படி சாப்பிட்றாருன்னு. ஊருக்கா பிக்கல் வச்சிட்டாரு, மேங்கோ பிக்கல் வச்சிட்டாரு, அது கூட ஒரு பைட்டும். அப்படி ஒரு டேஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த கிரேப்ஸ் பாருங்க, ஆஹா எப்படி பட்டு கர்ட் ரைஸ் வேற, வத்த குழம்போட ஒரு ஒரு பைட் சாப்பிட்றாரு. அந்த பட்டர் கர்ட் ரைஸ் மோர் மிளகாவோட சாப்பிட்றாரு, பட்டர் கர்ட் ரைஸோட பயங்கரமா அந்த வத்த குழம்போட கர்ட் ரைஸ் எல்லாத்தோட அந்த ஒரு கர்ட் ரைஸ்க்கு எவ்வளோ சைட் டிஷ் கொடுத்துருக்காரு பாருங்க நம்ம நியூ ஜேகே கேட்டரஸ் கேட்ரிங் குமார் சார். பயங்கரமா யோசிச்சு பயங்கரமான மெனு கொடுத்துருக்காரு. திருப்புறம் இந்த மெனு சாப்பிட்டு ஃபைனல் பண்ணி முடிச்சுட்டு பாய் சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெனுல இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க வீட்டில் நடக்கிற எனி ஃபங்க்ஷன்ஸ் எது வந்தாலும் இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரும் நியூ ஜேகே கேட்டரிங் குமார் சாரோட நம்பரும் ஆஃபீஸ் நம்பரும் இருக்கும், இப்பவே கால் பண்ணி இப்பவே ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. சைனிங் ஆஃப் திருவான் ஜெஜி, பை.